பேரன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய கம்பராமாயணத் தொடரில் ஆரண்ய காண்டத்தின் நான்காவது படலமாக உள்ள சடாயு கான் படலத்தை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். இந்த படலத்திலே கம்பர் 48 பாடல்களை அமைத்துள்ளார். அவற்றுள் 1 முதல் 18 பாடல் வரை உள்ள செய்திகளை நாம் காண்போம். ஜடாயு என்ற அந்த வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், பல மயிர்கள் சேர்த்து திரித்த ஜடை போன்ற ஆயுள் உள்ளவன் என்பது பொருள். இவ்வாறு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் விளக்குகிறார். ஆக நீண்ட காலம் வாழ்பவன் என்று பொருள். மிக்க ஆயுள் உள்ளவன் என்பது இவர் இதனுடைய பொருள். அடுத்து இறகில் உயிர் உடையவன் என்றும் சடையை உடையவன் என்றும் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இவன் அருணன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய தேரோட்டி இருக்கிறானே, அந்த சூரியனுடைய தேரோட்டி ஆகிய அருணனுக்கு மகன், ஜம்பாதி என்பவனுடைய தம்பி. இவன் தசரத சக்கரவர்த்திக்கு நெருங்கிய நட்பு உடையவன். ஆகையினாலே தசரத சக்கரவர்த்திக்கு தமையன் என்ற முறை உடையவன். ஆக வைஷ்ணவர்கள் தம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த ஜடாயுவை பெரிய உடையார் என்ற திருநாமம் சொல்லி சொல்லுவார்கள். ஆக அந்த சடாயுவை ராமனும் லக்குவனும் சீதையும் சந்தித்த பகுதியை சொல்வது ஆகலினாலே இது ஜடாயுகான் படலம் என்று ஆயிற்று என்று இதற்கான விளக்கத்தை இங்கே வைமுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து முதல் பாடலிலே இந்த ராமன் லக்குவன் சீதை ஆகிய மூவரும் ஜடாயுவை கண்ட ஒரு செய்தியை ஒரு பாடலிலே முதல் பாடலிலே சொல்லுகிறார். அந்த பாடலை காண்போம். நடந்தனர் காவதும் காவதம் நடந்தனர் காவதம் பலவும் நன்னதி கிடந்தன நின்றன கிரிகள் கேண்மையில் தொடர்ந்தன துவந்தின சூழல் யாவையும் கடந்தனர் கண்டனர் கழுகின் வேந்தையே என்று சொல்லுகிறார். ஆக நடந்தனர் என்று சொல்லும் பொழுது இங்கு ராமன் முதலிய மூவரும் காவதம் பலவும் பலகாத வழி தூரம். காவதம் என்பது ஏறத்தாழ 10 மைல் என்று சொல்வார்கள். இப்படி பலகாத வழி தூரம் அவர்கள் நடந்தவர்களாக, அப்படி நடந்து செல்கின்ற வழியிலே அவர்கள் எவற்றையெல்லாம் கடந்தார்கள் என்றால், கிடந்தன அதாவது அங்கங்கே பொருந்தி இருக்கின்ற நல் நதி சிறந்த ஆறுகளையும் நின்ற கிரிகள் நிலைத்து நிற்கின்ற மலைகளையும் தொடர்ந்தன ஆக ஒன்றோடொன்று தொடர்ந்து இருக்கின்ற நெருங்கி இருக்கின்ற அந்த மலை தொடர்களையும் சூழல் யாவையும் மற்ற காட்டு இடங்களையும் கேண்மையின் முறையினாலே கடந்தனர் தாண்டி சென்று கழுகின் வேந்தை கழுகளுக்கு அரசனாகிய அந்த ஜடாயுவை கண்டனர் அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார். ஆக அவர்கள் நடந்து பஞ்சவடியை நோக்கி செல்லும் பொழுது அங்கே பலகாவதம் தொலைவு நடந்து சென்றார்கள். ஆறுகள் பலவற்றை கடந்தார்கள். நிலைத்து நிற்கின்ற மலைத்தொடர்களை கடந்தார்கள். காட்டினை கடந்தார்கள். இப்படி பலவகை தூரம் பலகாத தூரம் நடந்து சென்று அவர்கள் கழுகின் அரசனாக இருக்கின்ற ஜடாயுவை கண்டார்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜடாயுவு எப்படி காட்சியளித்தான் என்பதை வர்ணிக்கிறார் கம்பர். அதை நாம் செய்தியாகவே காண்போம். கிழக்கு திசையிலே உதிக்கின்ற இளம் சூரியனை போன்ற தோற்றமும் அதன் கிரணங்களைப் போன்று விரிந்த சிறகுகளையும் உடையவனாக அந்த கழுகு அரசன் காட்சியளித்தான் என்று சொல்லுகிறார். அடுத்து தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது பயன்பட்ட அந்த மந்தரமலை எவ்வளவு பெரிதாக இருந்ததோ அவ்வளவு பெரிய உருவமுடையவனாகிய அந்த ஜடாயு காட்சியளித்தான் என்று சொல்லுகிறார். அடுத்து மேலும் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை 5வது பாடலிலே சொல்லுகிறார். அந்த பாடலை காண்போம். தூய்மயன் இருங்கலை துணிந்த கேள்வியன் வாய்மையன் மறுவிலன் மதியின் கூர்மையன் ஆய்மையில் மந்திரத்து அறிஞனாம் என சேய்மையில் நோக்குறு சிறுகண் ஆன்றனை என்று சொல்லுகிறார். ஆக தூய்மையன் என்றால் பரிசுத்தமான தன்மை உடையவன்.
இருங்கலை துணிந்த கேள்வியன் என்று சொன்னால் பல்வேறு விதமான கலைகளையும் தன் கேள்வியறிவால் பெற்றிருப்பவன். வாய்மையன் என்றால் சத்தியமுடையவன். மறுவிலன் குற்றமில்லாதவன். மதியின் கூர்மையன் அறிவு நுட்பம் உடையவன். ஆய்மையின் என்றால் ஆராய்ச்சி உடைய மந்திரத்து அறிஞனாம் என்ற மந்திரத்து அறிஞன் என்று சொன்னால் மந்திரம் என்று சொன்னால் இங்கே அமைச்சர்கள் என்று பொருள். ஆக ஆராய்ந்து சொல்லக்கூடிய அதாவது மந்திரிகளைப் போல இருப்பவன். ஆய்மையின் மந்திரத்து அறிஞனாம் என சேய்மையின் நோக்குறு சிறுகண். ஆக தொலைவிலேயே ஒரு கீழே இருக்கின்ற பொருளை பார்க்கக்கூடிய சிறிய கண்களை உடையவன் என்று சொல்கிறார். ஆக சிறுகணான் தனை, அந்த தனை என்பது பின்னாலே வருகின்ற பாடலோடு இணைகிறது. அப்படிப்பட்டவன் அந்த ஜடாயு. ஆக ஜடாயு பரிசுத்தமானவன், அடுத்து மிகுந்த கலைநுட்பமுடையவன், சத்தியமுடையவன், குற்றமில்லாதவன், அறிவு நுட்பமுடையவன், ஆலோசனையிலே மந்திரியை போன்றவன், உயரத்திலே இருந்து கீழே இருக்கின்ற சிறு பொருளையும் பார்க்கின்ற கூர்மையான கண்களை உடையவன் என்று அவனை வர்ணிக்கின்றார். அடுத்து அந்த ஜடாயு நீண்ட காலம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், அங்கே வருகின்ற கொடிய அரக்கர்களை எல்லாம் கொன்று யமனுக்கு இரையாக்கி அங்கே தங்கியிருக்கிறான். அப்படி அவர்களை கொன்ற பின்பு எஞ்சி இருக்கின்ற ஊன்களை எல்லாம் உண்டு வாழ்கின்ற தன்மை உடையவனாக இருக்கின்றான். அடுத்து அவனுடைய மூக்கு எப்படி இருக்கிறது என்றால், இந்திரனுடைய ஐராவத யானையை அடக்குவதற்கு பயன்படக்கூடிய அங்குசம் போன்ற மூக்குடையவன் என்று வர்ணிக்கின்றார். அப்படிப்பட்ட அவன் அந்த ஜடாயு அருணன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரதி இருக்கிறானே, அவனுக்கு புதல்வனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ஜடாயுவை மூவரும் பார்த்தவுடனே ராமனும் லக்குவனும் என்ன செய்கின்றார்கள், அவனை பார்த்து சற்று சந்தேகப்படுகிறார்கள். ஏனென்றால் அவன் பெரிய மலை போன்ற அந்த உடலை பெற்றிருக்கிறான். ஆக அவன் தங்கியிருக்கின்ற அந்த மலையே இவன் உடலை தாங்க மாட்டாது, சரியும்படி மிகுந்த வலிமையோடு அவன் இருக்கிறான். ஆக அந்த ஜடாயுவை பார்த்தவுடனே, ஒருவேளை இவன் பறவை உருக்கொண்ட அரக்கனோ, அவ்வாறு இல்லை என்றால் மிக்க வலிமையுடைய கருடனாகத்தான் இருக்க முடியும் என்று அவனை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். அதுபோல ஜடாயுவும் ராம லட்சுமணரை குறித்து அவனும் சந்தேக கண்ணோடு பார்த்தான். ஏனென்றால் இருவருடைய தோற்றமும் முனிவர்களைப் போல தவ கோலத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் முனிவர்கள் என்று சொல்வதற்குரிய அறிகுறி இல்லை. ஏனென்றால் அவர்கள் இருவரும் தோளிலே வில்லை தாங்கி இருக்கிறார்கள், அம்பரா துணியோடு இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்கள் தேவர்களின் அம்சமோ என்று அவன் யோசித்தான். ஆறு ஜடாயு. அடுத்து இவர்களுடைய அழகை பார்த்தால், நான் மன்மதனை கூட பார்த்திருக்கிறேன், அந்த மன்மதன் கூட இவர்களுடைய அழகுக்கு சமமாக மாட்டான். ஏன், இவர்களுடைய கால் தூசிக்கு கூட அவன் சமமாக மாட்டான். அவ்வளவு அழகுடையவர்களாக இப்பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். அடுத்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த ஜடாயு நினைக்கிறான் என்றால், உலகு ஒரு மூன்றும் தம் உடமையாக்குறும் அழகரும் இலக்கணம் அமைந்த மையினர் மலமகட்கு உவமையாளோடும் வந்த இச்சிலைவலி வீரரை தெரிகிலேன் எனா. ஆக இந்த மூன்று உலகத்தையும் தமக்கு உரிமையாக்குகின்ற ஒரு வீரம் மிக்க அந்த உடலை பெற்ற தன்மையுடையவராக இவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து இந்த பெண் தாமரை மரல் இருக்கின்ற லக்ஷ்மி போன்றவளாக இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த வீரர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லையே என்று அவன் சந்தேகம் கொள்கிறான். அப்படி அவர்களை பார்த்து அவன் என்ன செய்கின்றான், அதாவது இவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிறான். ராமனை பார்க்கிறான், லக்குவனை பார்க்கிறான். உடனே அவனுடைய மனக்கண் முன்னாலே தமக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய நினைவு வருகிறது. அந்த தசரத சக்கரவர்த்தியினுடைய உருவமும் இந்த பிள்ளைகள் உருவமும் ஒரே மாதிரி தோன்றியதுனாலே இவ் இருவரும் எனக்கு இனிய நண்பனான தசரத சக்கரவர்த்தி போலவே இருக்கிறார்களே என்றும் அவன் மனதிலே தோன்றியது. தோன்றிய உடனே ஜடாயு அந்த ராம லட்சுமணரை இருவரையும் பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டான். ஆக எனப்பல நினைப்பின் மனத்துள் எண்ணுவான், சினப்படை வீரர் மேற் செல்லும் அன்பினான், கனப்படை வரிசையிலை களையீர்கள் யார்
மனப்பட எனக்குறை வழங்குவீர் என்றான். இவ்வாறு பலவாறாக மனதில் நினைத்தவன் மிகுந்த அந்த பிள்ளைகள் மீது அன்பு பாராட்டுகிறான். தசரதனைப் போலவே இருப்பதனாலே உடனே, காளையர்களே, நீங்கள் யார் என்பதை என் உள்ளத்துக்கு புரியுமாறு சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே ராமனும் லட்சுமணனும் தம்மை யார் என்று தெரிவிக்கிறார்கள். வினவிய காலையின் மெய்மையல்லது புனைமலர்த்தாரவர் புகழ்கிலாமையால் கனைகடல் நெடும்கிழநிலன் காவலன் ஆழியான் மனைகழல் தயரதன் மைந்தர் யாம் என்றார். வினவிய காலையின் இப்படி கேட்டவுடனே மெய்மையல்லது புனைமலர்த்தாரவர் புகழ்கிலாமையால், உண்மையைத் தவிர வேறு எதையும் சொல்லாத தன்மையுடையவர்கள் இவர்கள் இருவரும் ஆகையினாலே கனைகடல் நெடுநிலம் காவலன் ஆழியான். ஆக கனைகடல் நெடுநிலம் என்றால் கடலாட்சி குலப்பட்ட இந்த நிலத்தை காவல் ஆழியான் தன்னுடைய ஆணை சக்கரத்தினாலே ஆண்டு கொண்டிருக்கின்ற வனைகழல் தயரதன் மைந்தர். ஆக வீரக்கழல் இணைந்த தயரதனுக்கு பிள்ளைகள் நாங்கள் என்று சொன்னார்கள். அவனுக்கு மைந்தர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே ஜடாயுவுக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஏனென்றால் ஜடாயு தசரதனை விட மூத்தவன். ஆகையினாலே தசரதனுக்கு தமையன் உறவு முறையிலே இருப்பவன். அப்படி சொன்ன உடனே என் நண்பன் நலமாக இருக்கிறானா என்று அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்டான். உரைத்தலும் பொங்கிய உவகை வேலையன் தரைத்தலை இழிந்து அவர் தழுவு காதலன். அப்படி சொன்ன உடனே மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வந்து அவனை சிறகுகளோடு இருக இரு பிள்ளைகளையும் கட்டி கொண்டான். கட்டி கொண்டு விரைத்தடம் தாரினீர் வேந்தர் வேந்தன் வரைத்தடம் தோளினை வலியவோ என்றான். ஆக அழகிய மலர் மாலை அணிந்திருக்கின்ற, அதாவது பிள்ளைகளே, வேந்தர் வேந்தன் மகா சக்கரவர்த்தியாக இருக்கின்ற தசரதன் வரைத்தடம் தோளினை வலியவோகளோ என்று சொன்னால் அவன் நலமாக இருக்கிறானா, அவன் வலிமையாக இருக்கிறானா? ஆக மலை போன்ற தோல் வலிமை உடைய என் நண்பன் நலமாக இருக்கிறானா என்று விசாரித்தானாம் என்று கேட்டவுடனே தசரதனுடைய நிலையை ராமன் தெரிவித்தான் என்று அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். ஆக இந்த 18 பாடல் கருத்தையும் அறிந்து இந்த முதற்பதிவை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.